கம் டு அன் ஷியர் செமினார். இன்னைக்கு நம்ம பர்ஃபெக்டான இட்லி மாவு வீட்லேயே எப்படி அரைக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இட்லி மாவு அரைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோங்க. என்ன இட்லி மாவு எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லி யோசிக்காதீங்க. நாம் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்கால் தான் இட்லி வந்து சரியாக வராதுங்க, மாவும் வந்து சரியாக பொங்காது. அந்த மாதிரி இருக்கும்போது இட்லி நம்ம எப்படி ஊற்றினாலும் கல் மாதிரி தான் இருக்கோங்க. அது வந்து நாம் என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் அரிசியை ஊற வச்சிடலாங்க. அரிசி வந்து இந்த ஆழாக்கில் 5 ஆழாக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் யூஸ்வலாக வந்து எதில் அளக்குறீங்களோ அதுலேயே வந்து அளந்துக்கோங்க. எப்போவுமே பருப்பு அளக்கிறது வந்து இந்த டம்ளரில் தான் அளப்பேங்க. 3 டம்ளர் அரிசினா 1 டம்ளர் வந்து நான் பருப்பு எப்போவுமே சேர்ப்பேன். ஏன்னா கருப்பு உளுந்து தான் வந்து நாங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்ப்பேங்க. நான் இப்போ எடுத்தது வந்து 5 ஆழாக்கு அரிசி எடுத்தேன். அதே ஆழாக்கில் 1.25 அளவு வந்து நான் கருப்பு உளுத்த மறுப்பு சேர்த்துருக்கேங்க. வெள்ளை கலர் உருட்ட உளுத்த மறுப்பு எடுத்தீங்கன்னா 4 டம்ளருக்கு வந்து 1 டம்ளர் பருப்பு போதுங்க. நான் வந்து கருப்பு உளுந்து எடுக்கிறதுனால தோல் வந்து கொஞ்சம் அதிகமாக வேஸ்ட் ஆகும். இதுலேயே 1 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஊற வச்சிடலாங்க. 1-4 மணி நேரம் ஊறுனா போதும். நான் எப்போவுமே வந்து யூஸ்வலாக செய்கிறது நைட்டே வந்து தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி வச்சுருவேங்க. அரிசி தனியாக பருப்பு தனியாக போட்டு காலையில் ஊற வைக்கிறதா இருந்தால் 1-4 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் ஊற வச்சிட்டா போதும், நல்லா வந்து ஊறி இருக்கும். இப்போ அரிசி பருப்பு ரெண்டுமே வந்து தனித்தனியாக நல்லா வாஷ் பண்ணிடலாம். பருப்பு வந்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சாவே வந்து தோல் சுத்தமாக வந்துடும். இப்போ வந்து நாம் கிரைண்டரில் அரிசியை சேர்த்துடலாம். இந்த கிரைண்டர் வந்து முதல்ல தண்ணி ஊற்றி தான் அரிசி சேர்க்கணுங்க, இல்லைனா ஃபஸ்ட்டு அரிசி சேர்த்திங்கன்னா ஸ்ட்ரக் ஆகிடும். அதனால் 1 லிட்டர் தண்ணி வந்து நான் ஃபஸ்ட்டே ஊற்றிட்டேங்க. இப்போ வந்து அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இனி தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக ஊற்றினா போதுங்க, க்ளோஸ் பண்ணிடலாம். மாவு வந்து நல்லா அரைப்படட்டும். மாவு நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சுங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். உளுத்தம்பருப்பு நீங்கள் கழுவும்போது நல்லா வந்து அழுத்தி பிசைஞ்சாவே வந்து இந்த தோல் ஃபுல்லாக வந்துடும். இது வந்து 1-2 இருக்குங்க, இது பரவாயில்ல. இந்த உளுத்தம்பருப்பு தோலை வந்து நீங்கள் செடிங்களுக்கு யூஸ் பண்ணலாங்க, நல்ல உரமாக இருக்கும். இந்த பருப்பு வந்து நல்லா உபரியும் ஆகும், உடம்புக்கும் நல்லது தான் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறது. 1/2 லிட்டர் தண்ணி நான் ஊற்றியிருக்கேன். இப்போ பருப்பை சேர்த்துடலாங்க. அரிசிக்கு நாம் தண்ணி ஊற்றுற மாதிரி பருப்புக்கு வந்து தண்ணி தேவைப்படாதுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் ஊற்றிக்கோங்க. அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஊரங்களில் மட்டும் தள்ளி விட்டுட்டே இருங்க. மாவு வந்து நல்லா அரைக்கணும். மாவு எந்த அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இட்லி ரொம்ப நல்லா வருங்க. உளுத்தம்பருப்பு நல்லா வந்து அரைப்பட்டுடுச்சு. இந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். நாம் இப்போ வந்து மாவை எடுத்துடலாம். லைட்டாக வந்து அரிசி கொரகொரப்பாக அரைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் பருப்பு மட்டும் நல்லா அரைப்படணும். எனக்கு அரிசி அரைக்க டைம் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆச்சுங்க. ஆனால் பருப்பு மட்டும் 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். எப்போவுமே வந்து நான் பருப்பு அரைச்சா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நான் எப்போவுமே மாவு கையை வச்சு தான் மிக்ஸ் பண்ணுவேங்க, கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணலாம். மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க, நல்லா அடியில் வந்து மாவு போய் தங்கிடும். ஈவனாக ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண மாவை இந்த 2 பவுல சேர்த்துட்டேங்க. கொஞ்சமாக மட்டும் எடுத்து வைக்கிறேங்க. அது வந்து மறுநாள் காலையில் இட்லி ஊற்றுறதுக்காக. ஒரே வாட்டி எல்லா மாவுமே நம்ம வெளியே வச்சுட்டா எல்லாமே வந்து புளிச்சிடும். இந்த 2 பாக்ஸை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது வந்து 8 மணி நேரம் வந்து வெளியே வச்சா தான் நல்லா வந்து புளிக்குங்க. இப்போது 8 மணி நேரம் கழித்து பாருங்கள், மாவு நல்லா புளிச்சிருக்கு. இந்த மாவில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நாம் இட்லி ஊற்றிடலாம். இட்லி தட்டுக்கு எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ உள்ளே வச்சிடலாம். இட்லி வேகிற டைம் பார்த்திங்கன்னா 8-10 நிமிஷம் ஆகுங்க. இட்லி வெந்தாச்சு. இப்போ நாம் இதை ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம். இட்லியை 1 நிமிஷம் ஆற விட்டு எடுத்திங்கன்னா சுத்தமாக வந்து பிளேட்டுக்கு ஒட்டாமல் வருங்க. எங்கள் இட்லியோட கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது கருப்பு உளுந்துங்க. சுத்தமாக தோல் எடுத்துட்டால் நல்லா வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும். இட்லி கலர் கம்மியாக இருந்தாலும் நல்ல ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இது. வெள்ளை உளுந்து சேர்த்திங்கன்னா 4 டம்ளருக்கு 1 டம்ளர் சேர்த்தா போதுங்க. கருப்பு உளுந்து சேர்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த இட்லிக்கு சைட் டிஷ் இன்றைக்கி வெங்காயம் தக்காளி சேர்த்த சாம்பார் தான். இதே ஸ்டைலில் நீங்களும் வந்து இந்த இட்லி மாவு வந்து அரைச்சி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.